Hello friends, நான் கவி பேசுறேன். ஏப்ரல் 22 நவம்பர் 22 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து B.Ed க்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பேஜஸ்க்குலாம் நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் வரும். சோ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் இத ஒரு தடவை ஓரலா எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றங்கறத செக் பண்ணிரலாம். B.Ed நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஏப்ரல் 22 அண்ட் நவம்பர் 22 இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். B.Ed க்கு மட்டும் தான் இப்போதைக்கு அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குது. சோ நீங்க வெயிட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல எந்த ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டேட்டுக்குள்ள யூனிவர்சிட்டிக்கு கேண்டிடேட் விசிட் பண்ணி தான் அதை எடிட் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதுதான் ப்ரொசீஜர். நம்ம இது சம்மந்தமாக ஏகப்பட்ட ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. அந்த வீடியோவை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன், எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துறேன். மறக்காமல் நீங்கள் அதில் செக் பண்ணி அதிலிருந்து என்ன டவுட் உங்களுக்கு தேவையோ நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் B.Ed நான் செமஸ்டர் அண்ட் அரியர் எக்ஸாம் என்னென்ன பேட்ச் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம N6 ரீட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறங்கிறத ஓவரலாக செக் பண்ணிடலாம். B.Ed நான் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஃபார் ஏப்ரல் 22 நவம்பர் 22 கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பேஃபர்டாக இருக்கோ நீங்கள் அதில் படித்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம தமிழே ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், ஏப்ரல் 22 மற்றும் நவம்பர் 2022 கால் பருவம் அரியர் தேர்வுகள் வரும் டிசம்பர் 2022 மாதத்தில் நடைபெறவுள்ளது. தேர்வு எழுத உள்ள 20A ஒய் 21C ஒய் 22C ஒய் பதிவெண் கொண்ட அனைத்து மாணவர்கள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட அரியர் எழுத உள்ள மாணவர்கள் MKDDL முகவரியின் வழியாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 20A ஒய் 21C ஒய் 22C ஒய் இதில் அரியர் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இணையம் வழியாக பதிவு செய்வதற்கும் மாணவர்கள் தேர்வு கட்டணங்களும் பிற கட்டணங்களையும் பேமெண்ட் கேட் வழியாக செலுத்திக் கொள்ளப்படுகிறார்கள். அந்த பேமெண்ட் கேட் எவ்வளோங்கிறது கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோர்ஸ் கோட் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட ஃபோட்டோவை 30 KB இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி அது 30 KB தான் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்ளிகேஷன் ரீசெட் ஆகிருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். பெர் தியரி ப்ராக்டிக்கல் பேப்பர் எவ்வளோன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் தனியாக, செகண்ட் இயர் தனியாக கொடுத்துருக்காங்க. 21C ஒய் 22C ஒய் பேட்சஸ் அண்ட் அதர் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பெர் தியரி பேப்பர் 360. B.Ed செகண்ட் இயராக இருந்தீங்கன்னா 20A ஒய் பேட்ச் அண்ட் அதர் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் வந்து 360. ஸோ ரெண்டுக்குமே ஒன்று தான், 360 480. அப்புறம் அதர் ஃபீஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் பெட்டியலுக்கு 135, அப்புறம் விண்ணப்ப கட்டணம் 85, போஸ்டல் சார்ஜஸ் 85, ப்ரொவிஷனலாக தான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு 360 இருந்து 600 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே காமன் சார்ஜஸ். 600 வந்துட்டு நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 600 ப்ரொவிஷனலுக்கு பே பண்ணணும். இல்லை ஃபைனல் இயர் கிடையாது அப்படின்னா நீங்கள் 600 பே பண்ண தேவையில்லை. நான் ஏற்கனவே எல்லா எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 2 அரியர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயரில் வருவீங்க. ஸோ நீங்கள் 600 கம்பல்சரி சேர்த்து பே பண்ணணும். ஸோ தியரி ப்ராக்டிக்கல் இந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி நீங்கள் அதில் பே பண்ணிக்கலாம். அப்புறம் டேட் வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி தேர்வு எப்போ ஸ்டார்ட்னா 30/11/2022. விண்ணப்பங்களை அனுப்புவதற்கான கடைசி நாள் 9/12/2022. பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. பெனால்ட்டியோட நீங்கள் பே பண்ணால் 14/12/2022 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். காமன்ஸ்மெண்ட் ஆஃப் B.Ed அப் டு 22C பேஜ் வரைக்கும் 26/12/2022 எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. பதிவு செய்த பிறகு விண்ணப்பத்தின் நகல் மற்றும் தேர்வு நுழைவுச்சீட்டு உருவாக்கப்பட்டவுடன் பதிவிறக்கம் செய்து கொள்ளவும். சரியாக பதிவு செய்த மாணவர்கள் மட்டுமே தேர்வில் அனுமதிக்கப்படுவார்கள். தேர்வுகால அட்டவணை பல்கலைக்கழக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டேபிள்லாம் உங்களுக்கு லேட்டாக தான் ரிலீஸ் ஆகும். அதுவும் வெப்சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் டிக் பண்ணி கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா அப்ளை ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த பாக்ஸில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். அதுக்கப்புறம் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இது எல்லாமே நீங்கள் இது பண்ணணும். ஃபோட்டோவை நீங்கள் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்த உடனே உங்கள் பேர், உங்கள் கோர்ஸ் டீட்டெயில் எல்லாம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய கோர்ஸ் கோடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளிக் ஹியர் டு வியூ சப்ஜெக்ட் கோட் அண்ட் சப்ஜெக்ட் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு வந்து ஷோ ஆகும். இதிலேயே டோட்டல் ஃபீஸ் எவ்வளோங்கிறதும் ஷோ ஆகும். ப்ரொவிஷனலுக்கு மட்டும் நீங்கள் தனியாக கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இது நம்ம ஏற்கனவே எப்படி ஃபீல் பண்ணுறதுங்கிறத நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த வீடியோ வந்துட்டு நான் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கேட்வேக்கில் போகும். பேமெண்ட் கேட்வே முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். திருப்பி நீங்கள் இதே மாதிரி இதே லிங்க்கில் வந்துட்டு மறுபடியும் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடித்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் கீழே கேட்கும். இப்போ இந்த இடத்துல ரெஃபரன்ஸ்னு இருக்குல்ல, இதில் பல பிரிண்ட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ பிரிண்ட் எடுத்துகிட்டு ஹால் டிக்கெட் அப்புறம் இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அதை போஸ்டல் பண்ணணுமாங்கிறது அந்த இதில் எதுவும் சொல்லலை. ஏன்னா அது ஆன்லைனில் இருக்கும்போது அந்த ப்ரொசீஜர் பண்ணாங்க. இப்போ எக்ஸாமே ஆஃப்லைனில் இருக்கும்போது போஸ்டல் அனுப்பணும் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் வந்து கொஷின் ஏற்கனவே கேட்டிங்க, நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, எல்லா வீடியோஸும் நம்ம ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த டிஃபரன்ஸும் இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டியது கிடையாது. நீங்கள் ஃபீஸ் சார்ஜஸ் மட்டும் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அதை மட்டும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக ஒரு தடவை படிச்சுட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நான் செமஸ்டர் மற்றும் பேச்சஸ்க்குலாம் எக்ஸாம்ஸ் வர ரெடியாக இருங்க. அவங்களுக்கும் எல்லா எக்ஸாம்ஸும் நம்ம ஏற்கனவே வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோஸாக ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 4 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஆஃப்லைனில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தேனி, வேறு எங்கேயுமே வந்துட்டு சென்டர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போ அட்மிஷன் போட்டிங்களோ அந்த சென்டரை சூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே அட்மிஷன் போடுறப்போ ஒரு சென்டர் நேம் கொடுத்துருப்பீங்க, அதே சென்டரை சூஸ் பண்ணிடலாம். அந்த சென்டரில் நான் வேறு சென்டர் சூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் தனியாக வீடியோ வந்துட்டு கம்பல்சரி நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் பிஎட் என்னென்ன பேஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துட்டாலும் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ண முடியாது. கம்பல்சரி யூனிவர்சிட்டிக்கு விசிட் பண்ணி கேண்டிடேட் தான் விசிட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அதை எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கேர்ஃபுல்லாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் வீடியோவை நான் மறக்காமல் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நான் தான் கோவியரசன், நமது சேனல் கோவியரசன் தாட்ஸ்.